அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் சிங்களவர்கள் என்போரில் பெரும்பான்மையானோர் ஒரு காலத்தில் தமிழர்கள்தான் என்றும், பௌத்த மதத்தை தழுவியதனால் தம் மொழியை இழந்து புதிய மொழியொன்றை உருவாக்கி கொண்டனர் என்றும் கண்டோம். மதமாக பிரிந்தவர்கள் இனமாக பிரிந்து செல்ல காரணம் என்ன, இலங்கையில் அன்று என்னதான் நடந்தது, இது போன்ற விடயங்களைத்தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். எனவே இந்த காணொளிய முழுமையா பாருங்க. இலங்கை என்பது தமிழ்நாட்டுடன் இணைந்த ஒரு பகுதியாக முழுவதும் தமிழ் மொழி சிறந்து விளங்கிய தமிழ் மன்னர்களால் ஆளப்பட்டு வந்த ஒரு நாடாக காணப்பட்டது. இங்கு வாழ்ந்த இயக்கர்கள் நாகர்கள் என்போர் சங்க காலத்தில் பாண்டிய அரசவை புலவர்களாக இருந்தமை பற்றியும் குறிப்புகள் உண்டு. இக்காலத்தில் பௌத்த மதம் இலங்கைக்கு வரும்போது அதனை வரவேற்ற அரசனான தேவநம்பிய தீசனில் தொடங்கி இலங்கையில் தேரவாதம் மற்றும் மகாயான பௌத்தங்களை அறிமுகப்படுத்தி வளர்த்தவர்கள் வரை அனைவரும் தமிழர்களே. அரசாங்கம் எமக்கு கற்பிக்கும் வரலாற்றிலும் பிறமொழி இலக்கியங்களிலும் தமிழர்கள் ஆக்கிரமிப்பாளர்களாகவும் அசுரர்களாகவுமே சித்தரிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக மகாவம்சம் தமிழர்களை மனித பிறவிகளாகவே கொள்ளாமல் பேய்களாயும் அமானுஷ்யர்களாயும் சித்தரித்துள்ளது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை நினைவில் இருத்திக் கொள்ளுங்கள். இலங்கையில் இதுவரை கிடைத்த பிராமி சாசனங்கள் எதிலுமே சிங்களம் என்ற ஒரு மொழியோ இனமோ வாழ்ந்தமை பற்றிய தடயங்கள் இல்லை. அதாவது இலங்கையில் கிமு 3 தொடக்கம் கிபி 3 வரையான பிராமி வரி வடிவங்கள் வழங்கப்பட்ட காலத்தில் சிங்களவர்கள் என்ற ஒரு தனியான இனமோ சிங்களம் என்ற ஒரு தனியான மொழியோ இலங்கையில் இருந்தமைக்கு எந்த ஒரு சான்றுகளும் இல்லை. இது பேராசிரியர் புஷ்பரத்னம் உட்பட பல ஆய்வாளர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம். எனில் தமிழ் பௌத்தர்கள் ஏனைய தமிழர்களை எதிரிகளாக பார்ப்பதற்கான முதலாவது விதை எல்லாளன் துட்டகைமுனு போரின் போது இடப்பட்டது. துட்டகைமுனுவை ஒரு சிங்கள மன்னன் என மகாவம்சம் எங்குமே குறிப்பிட்டதில்லை. நாக அரச பரம்பரையில் மூத்த சிவன் மகாநாகன் போன்றவர்களின் வழியில் வந்த துட்டகைமுனு தமிழனாகவே இருந்திருக்க முடியும். நில ஆக்கிரமிப்புக்காகவும் அரசியல் அதிகாரங்களை விரிவுபடுத்தவும் இடம்பெற்ற இந்த போரை பௌத்த சாசனத்தின் வளர்ச்சிக்காகவே செய்வதாக கூறி ஒரு மத போராக துட்டகைமுனு காட்ட முனைந்த போது தமிழர்களிடையே மத ரீதியான பகை உணர்வு துளிர்விட்டிருந்தது. இது தவிர கிபி 5-6 நூற்றாண்டு தொடக்கம் கிபி 8 நூற்றாண்டுக்கிடையில் இந்தியாவில் பக்தி இயக்கம் உச்சநிலை அடைந்தது. பக்தி இயக்கத்தை வளர்த்த பல்லவர்கள் இலங்கையையும் மாண்டனர். இதனால் இலங்கையில் சைவ சமய மீள வளர்ச்சி கண்டது. இது தவிர தமிழ் பௌத்தம் கற்பிக்கப்பட்ட அபயகிரி விகாரையில் மகாயான பௌத்தமும் செல்வாக்கு பெறத் தொடங்கியது. மகாயானம் என்பது வேறொன்றுமில்லை, புத்தரை கடவுளாக அழிவற்றவராக வழிபடும், புத்தரை உருவ வழிபாடு செய்து வழிபடும் ஒரு முறை. கிட்டத்தட்ட இது இந்து மதம் போன்றது. ஆனால் தேரவாத பௌத்தம் இதற்கு எதிரானது. இவர்கள் பௌத்தத்தை ஒரு மார்க்கமாக, புத்தரை அவருடைய கொள்கைகள் அவருடைய சின்னங்களை வைத்து வழிபடுவார்கள். கிபி 2 இருந்தே தமிழ்நாட்டை சேர்ந்த சங்கமித்திரரால் இலங்கையில் மகாயானம் செல்வாக்கு பெற தொடங்கியிருந்தது. இத்தகைய காரணிகளால் பாலி மொழியில் பௌத்தம் கற்பித்த மகாவிகாரை கடுமையான பாதிப்புக்குள்ளானது. இதனால் தேரவாத பௌத்தத்தை காக்க வேண்டிய தேவை மகாநாம தேரருக்கு ஏற்பட்டதால் அதனால் அதன் பொருட்டு அவர் எழுதிய நூல்தான் கிபி 5 நூற்றாண்டை சேர்ந்த மகாவம்சம். இதிலே அவர் தமிழர்கள் என்ற பதத்தை பெரும்பாலும் பௌத்தர் அல்லாதோரை குறிப்பதற்கு தான் பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் மகாவம்சம் எந்த ஒரு அரசனையுமே சிங்கள பௌத்த மன்னன் என குறிப்பிட்டது கிடையாது. தேரவாத பௌத்தத்திற்கு சார்பாக தமிழர்களுக்கு எதிராக எழுதப்பட்ட இந்த நூல் பாலி மொழியில் எழுதப்பட்டதில் இருந்து சிங்கள மொழி கிபி 5 கூட உருவாகவில்லை என்பது தெரிகின்றது. இக்காலத்தில் மகாயானம் செழித்திருந்த இந்தியாவில் தேரவாதம் ஒடுக்கப்பட்டது. அப்போது பல இந்திய தேரவாத பிக்குகள் இலங்கைக்கு தஞ்சம் புகுந்திருக்க வாய்ப்புண்டு. இதனால் இயல்பாகவே இந்தியா மீதும் மகாயான பௌத்தத்தின் மீதும் இருந்த வெறுப்பு அதனை பின்பற்றிய தமிழர்கள் மீதும் திரும்பியது. இதனால் இலங்கையில் மகாயானம் கற்பிக்கப்பட்ட மொழியான தமிழை விட தேரவாதம் கற்பிக்கப்பட்ட பாலி மொழிக்கு இவர்கள் முன்னுரிமை அளித்திருக்க கூடும் என்பது என்னுடைய கருத்து. இப்படி பௌத்தரல்லாத தமிழர் மீது வெறுப்புணர்வு வளர்ந்து வந்த காலத்தில்தான் இலங்கை வரலாற்றின் மிக முக்கிய திருப்பு முனையாக அமைந்த 2 படையெடுப்புகள் இடம்பெற்றன. அதில் முதலாவது படையெடுப்பை மேற்கொண்டவன் ராஜராஜ சோழன். சோழர்கள் காலத்தில் ராஜராஜ சோழனின் தமையனான ஆதித்த கரிகாலனை கொள்வதற்கு சிங்கள மன்னர்கள் பாண்டியர்களுடன் சேர்ந்து சேரர்களுக்கு உதவியதாகவும், ராஜராஜனின் மகனை அவனிடம் இருந்து பிரித்ததில் சிங்கள மன்னர்களின் பங்கு இருந்ததாகவும், இதனால்தான் ஆட்சிக்கு வந்த பின் தன் அண்ணனின் கொலை சதிக்கு காரணமான கேரளாவின் காந்தலூர் சாலை மீதும்
அனுராதபுரம் மீதும் படையெடுத்து இரு நகரங்களையும் அளித்தான் ராஜராஜ சோழன். கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகள் தலைநகராய் நிலைத்திருந்த அனுராதபுரத்தினை அளித்த கோபம் தமிழகத்தின் மீதும் தமிழர்கள் மீதும் ஏற்பட்டது. இதன் பின் வந்த நிசங்கமல்லன் என்பவன் பௌத்தர் அல்லாத எவரும் இலங்கையில் ஆட்சி பீடம் ஏற முடியாது எனும் நடைமுறையை கொண்டு வந்ததில் இருந்து அந்த காலத்தில் பௌத்தம் மற்றும் பௌத்தம் அல்லாதோர் இடையான முரண்கள் எமக்கு தெளிவாக தெரிகின்றன. இதனாலேயே அரசுரிமைக்காக தென்னிலங்கை தமிழ் சைவர்கள் பலரும் பௌத்த மதத்தை தழுவினர். இவ்வாறாக தெற்கில் பௌத்தம் வளர்ச்சியடைந்து வந்த காலத்தில்தான் கலிங்கமாகனின் படையெடுப்பு இடம்பெற்றது. இலங்கையில் வாழ்ந்த கலிங்கர்களை சோழரும் சிங்களரும் துன்புறுத்தியமை, சைவ கோயில்கள் தினசிங்கன் என்பவனால் இடிக்கப்பட்டு விகாரைகளாக கட்டப்பட்டமை போன்ற பல காரணங்களால் மாகனின் படையெடுப்பு இடம்பெற்றதாக மட்டக்களப்பு மான்மியம் என்ற நூல் குறிப்பிடுகின்றது. பௌத்த விகாரைகளை இடித்து சைவத்தை மீள நிலைநாட்டிய இந்த மாகனின் வரலாற்றை மகாவம்சம் சூலவம்சம் போன்ற நூல்கள் விவரிக்கும் விதத்தில் இருந்தே எப்பேற்பட்ட ஒரு பிரிவினையையும் வெறுப்புணர்வையும் அவனது படையெடுப்பு ஏற்படுத்தியது என்பதனை அறிய முடிகின்றது. கிபி 8ஆம் நூற்றாண்டின் பின்னர் ஈழம் முழுவதும் பறந்து வாழ்ந்த தமிழர்கள் தமிழர் சிங்களவர் என இரு பிரிவுகளாகினர். பௌத்தர்கள் அனைவரும் சிங்களவர்கள் என அழைக்கப்படத் தொடங்கினர். இவர்களுள் கலிங்கர்கள் தென்னிந்தியர்கள் இலங்கையர்கள் அனைவரும் உள்ளடங்குவர் என்பது நமக்கு மரபணு ஆய்வுகள் உணர்த்திய உண்மை. இலங்கையின் வடகிழக்கு பகுதிகள் தொடர்ச்சியாக சோழர்களதும் கலிங்கர்களதும் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தமையாலும் அம்மக்கள் கலை கலாசார மொழி மற்றும் மதப்பற்று உடையோராக காணப்பட்டமையாலும் தமிழ் பௌத்தம் கிபி 8ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் அங்கே நலிவடைந்து அற்றுப்போய் சைவமும் தமிழும் நிலை பெற்றது. ஆனால் தெற்கில் பௌத்த ஆதரவு அரசர்களின் செல்வாக்கினால் பௌத்தம் விரைவாக வளர்ச்சியடைந்தது. அப்படி வளர்ந்த தமிழ் பௌத்த சமூகம் தொடர்ச்சியான தென்னிந்திய படையெடுப்புகளின் காரணமாக ஏற்படும் தமிழக செல்வாக்கினால் தம் தனித்துவம் இழக்கப்படுவதை உணர்ந்து தமக்கென ஓர் மொழியையும் கலாசாரத்தையும் முறையாக கட்டமைக்க எண்ணி முதன் முதலாக 13ஆம் நூற்றாண்டில் தமிழ் இலக்கண நூலை அடிப்படையாக கொண்டு சிங்கள மொழிக்கான இலக்கணத்தை எழுதி கொண்டனர். இன்றைய சிங்கள மொழியில் வடமொழி இலக்கணத்தின் தாக்கம் அதிகம் இருக்க காரணம் அந்த தமிழ் இலக்கண நூலான வீரசோழியம் தமிழோடு சேர்த்து வடமொழி இலக்கணமும் கலந்து அதற்கேற்றபடி எழுதப்பட்ட நூல் என்பதே ஆகும். சிங்கள இலக்கியங்கள் கூட 10ஆம் நூற்றாண்டு அளவிலேயே எழுதப்பட தொடங்கின. இலங்கையில் தென்பகுதி சிங்கள மொழி செல்வாக்கு பெற்ற இடமாக வளர்ந்து வந்தாலுமே கூட அனுராதபுரம் என்பது தமிழர்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு நகரமாகவே அமைந்திருந்தது. அனுராதபுரத்தை படையெடுத்து கைப்பற்றிய சேர சோழ பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்தை பார்க்கும்போது அந்த பகுதி மக்களின் ஆதரவுடனேயே அவர்கள் ஆட்சி பீடம் ஏறியமை உணர முடிகின்றது. எனில் தமிழர்கள் செறிந்து வாழ்ந்த பகுதியாகவே அது இருந்திருக்க வேண்டும். அனுராதபுரத்தை ஆண்ட 7 தமிழ் மன்னர்கள் தென்னிந்தியாவில் இருந்து வந்தவர்கள் என மகாவம்சம் குறிப்பிட்டாலுமே அந்த பெயரில் அங்கு நபர்கள் வாழ்ந்த சான்றுகள் தமிழகத்தில் கிடைக்கவில்லை. ஆனால் இலங்கையில் அந்த தமிழர்களின் பெயரில் குறுநில தலைவர்கள், வணிகர்கள், அரச அதிகாரிகள், கப்பல் தலைவர்கள் என சமூகத்தில் உயர்மட்டத்தில் இருந்த பலர் வாழ்ந்ததற்கு சான்றுகள் இருக்கின்றன என்பது பேராசிரியர் புஷ்பரத்னத்தின் கூற்று. எனில் அத்தமிழ் மன்னர்கள் இந்நாட்டிற்குரியவர்கள் என கொள்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அனுராதபுரத்தை ஆண்ட எந்த ஒரு மன்னனையுமே சிங்கள மன்னன் என மகாவம்சம் குறிப்பிட்டதில்லை. கிபி 7ஆம் 8ஆம் நூற்றாண்டின் பின்னர் மெல்ல வளரத் தொடங்கிய சிங்கள மொழி 15ஆம் நூற்றாண்டு வரை கூட முழுமையான ஒரு முதன்மை மொழியாக இலங்கையில் வளர்ந்திருக்கவில்லை எனலாம். ஏனென்றால் 1409ஆம் ஆண்டு சீனாவில் இருந்து இலங்கை வந்த ஜெங்ஹி என்பவர் மும்மொழி கல்வெட்டொன்றை காலியில் அமைக்கிறார். அந்த 3 மொழிகளும் என்னவென்றால் அவரின் தாய்மொழியான சீனம், அவர் அடுத்து செல்லவிருந்த நாட்டு மொழியான பாரசீகம் மற்றும் 3வதாக இலங்கை நாட்டு மொழியான தமிழ் மொழி. இதில் கவனிக்கத்தக்க விடயம் என்னவென்றால் இந்த கல்வெட்டை அவர் பொறித்தது இலங்கையின் வடக்கிலோ கிழக்கிலோ அல்ல, தென்னிலங்கையின் காலி பகுதியில். 12ஆம் 13ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகத்தில் இருந்து பண்டாரங்கள் என்ற பிரிவினரின் இடம்பெயர்வு இலங்கையில் ஏற்பட்டது. பண்டார என்ற குடும்ப பெயரை இன்று சிங்களவர்களிடம் மட்டுமே அதிகளவில் காண முடியும். இது தவிர சலகம, கரவா, துறவா போன்ற சிங்கள குடிகள், கரையார், சாலியர் போன்ற தென்னிந்தியாவில் இருந்து குடிபெயர்ந்த தமிழ் குடிகளே, சிங்கள குடிகளில் 50%க்கும் அதிகமாக காணப்படும் கோவிகம எனும் விவசாய குடிகள் 1300களில் இலங்கைக்கு தமிழ்நாட்டில் இருந்து இடம்பெயர்ந்த வேளாளர்களை கணிசமான அளவு கொண்டது.
இந்த கோபிகமை என்ற குடிகளை பற்றி பல்வேறு கருத்துகள் கூறப்பட்டாலுமே, ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம், கேரளம், கலிங்கம் போன்ற பல பகுதிகளில் இருந்து குடியேறிய மக்கள் கூட்டத்தினரையும், வேளாளர், முதலியார் போன்ற பல தமிழ் குடிகளையும் உள்வாங்கி ஓர் பெரும்பான்மை குடியாக மாறியது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர தமிழ்நாட்டு செட்டி வணிகர்கள் ஹெட்டியாராய்ச்சி எனும் பெயரிலும், வன்னியர்கள் வன்னியாராய்ச்சி எனும் பெயரிலும் குடும்ப பெயர்களுடன் இன்று சிங்களவர்களாக வாழ்ந்து வருகின்றனர். சிங்களவர்களின் குடும்ப மற்றும் குடிப்பெயராய்வுகள் அவர்களின் தமிழ் பின்புலத்தை தெளிவாக எடுத்து காட்டும். இன்று சிங்களவர்களின் பகுதியாக இருக்கும் அனுராதபுரம் 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழர் பகுதியாகவே இருந்து வந்துள்ளது. கண்டி மன்னனிடம் இருந்து தப்பிச் சென்ற ஆங்கிலேயனான ராபர்ட் நோக்ஸ் என்பவன் தனது ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன் ஆஃப் ஐலண்ட் சிலோன் என்ற நூலில் கண்டி மன்னனின் சிறையில் இருந்து தப்பி வடக்கு புறமாக அனுராதபுரம் என்ற இடத்தை அடைந்தேன். அங்குள்ள மக்களுக்கு சிங்கள மொழி தெரிந்திருக்கவில்லை. அதனால் அவர்களோடு உரையாட எனக்கு சிக்கல்கள் ஏற்பட்டது. அவர்கள் தங்கள் தலைவனிடம் என்னை அழைத்து சென்ற போது அவனுடன் உரையாடவும் எனக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளன் தேவைப்பட்டான் என்றும் அவர்கள் பேசிய மொழி தமிழ் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழர் பகுதியாக இருந்த அனுராதபுரம் இன்று சிங்களவர்கள் வாழும் பகுதியாக மாறியிருப்பது இலங்கையில் பெரும்பான்மை இனமாக இருந்த தமிழ் இனம் பின்னர் உருவான ஒரு இனத்தால், ஒரு மொழியால் மெல்ல மெல்ல சிறுபான்மை இனமாக மாற்றப்பட்டிருப்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். இது தவிர கண்டி ராசதானியில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நாயக்கராட்சி இடம்பெற்ற போதிலும் தமிழ் அரசவையில் முக்கிய மொழியாக இருந்திருக்கின்றது. விக்ரம ராஜசிங்கன் என்ற மன்னன் உட்பட பல பிரதானிகள், அமைச்சர்களும் தமிழில் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். எனவே அங்கு தமிழர்களின் சனத்தொகையும் அதிகம் இருந்திருக்கும் என்பது தெரிகின்றது. அனுராதபுரம், பொலனறுவை, கண்டி, காலி போன்ற தமிழர் பகுதிகள் எல்லாம் இன்று சிங்கள பெரும்பான்மை கொண்ட இடமாக காணப்படுவதில் இருந்து அந்த மக்கள் காலப்போக்கில் சிங்களராகி போனதை எம்மால் உணர முடிகின்றது. இப்படி பல தமிழ் குடிகளையும், தமிழர்களையும், கலிங்கர்களையும் உள்வாங்கி பௌத்தம் என்ற ஒற்றை புள்ளியில் இணைந்து தனி இனமாக உருவான சிங்கள இனம் பெரும்பான்மை இனமாக வளர்ச்சியடைந்தது. இது தவிர இலங்கையில் வத்தளை தொடங்கி நீர்கொழும்பு வரையான கரையோர பகுதிகளில் வாழ்ந்த தமிழர்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவி கல்வி பயின்ற கிறிஸ்தவ பாடசாலைகளில் தமிழ் பிரிவு மூடப்பட்டு சிங்கள மொழி மூல கல்வியை கொண்டு வந்ததன் மூலம் அவர்கள் சிங்களவர்களாக 20ஆம் நூற்றாண்டில் மாற்றப்பட்டனர். 1901 26% இருந்த தமிழர்களின் சனத்தொகை 1911 பாதியாக குறைந்தது. 1881 சிங்கள மொழி பேசுவோருக்கும் இஸ்லாமியர்களையும் சேர்த்து தமிழ் மொழி பேசுவோருக்கும் இடையேயான விகிதம் கிட்டத்தட்ட 2:1 என இருந்த போதிலும் 1946 அது 5:1 என்று மாறியது. இப்படி காலத்துக்கு காலம் சிங்களவர்களாகி போன தமிழர்கள் ஏராளம். சரி, இந்த வரலாறு எல்லாம் தமிழர்கள் நாங்கள் மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறோமா? சிங்கள ஆய்வாளர்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்வார்களா என்றால், சிங்கள மொழி பிற்காலத்தில் தோன்றிய ஒன்றுதான் என்பதனை அவர்களும் ஏற்றுக்கொண்டுதான் உள்ளனர். ஏற்கனவே கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்ன என்பவர் தமிழர்களே இந்நாட்டின் பூர்வகுடிகள் என்றும், மறுப்பவர்கள் தன்னுடன் விவாதத்திற்கு வரலாம் என்றும் பல வருடங்களாக பேசி வருவதனை உங்களில் பலரும் அறிந்திருப்பீர்கள். இந்த நிலையில் சிங்கள பேராசிரியர் புஞ்சிபண்டா ஏக்கநாயக்க என்பவர் சிங்கள மொழி உருவாகி 1300 ஆகின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது 7ஆம் நூற்றாண்டு. இப்படி பிற்காலத்தில் உருவாகிய ஒரு மொழி இன்று இலங்கையில் 75% மக்களால் பேசப்படுகிறது என்றால் அது எப்படி என்று இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். சிங்கள வரலாற்றாய்வாளரான லயனல் சரத் என்பவர் அண்டை நாட்டு தமிழ் பிக்குகள் இலங்கை வந்திருக்காவிட்டால் சிங்கள பௌத்தம் என்றொரு விடயம் இலங்கையில் இன்று இருந்திருக்காது என்று சொல்கிறார். சிங்கள இனத்தையும் பௌத்த மதத்தையும் இலங்கையில் உருவாக்கி வளர்த்தவர்கள் தமிழர்கள்தான் என்பது இவரின் கூற்றில் இருந்து உறுதியாகின்றது. இதேபோல பேராசிரியர் லெஸ்லி குணவர்த்தனவிடம் தமிழ் பௌத்தம் பிற்காலத்தில் உருவான சிங்கள மொழி எனும் வரலாற்றின் படிகளில் எப்போது சிங்கள பௌத்தமாக மாறியது என்ற கேள்வியை கேட்கும் போது அதற்கு அவர், இனம் மதம் கலந்த சிங்கள பௌத்த அடையாளம் ஏறத்தாழ 1.5 நூற்றாண்டுக்கு முன்புதான் தோன்றியது என்கிறார். இலங்கையில் தென்பகுதியில் தமிழ் பௌத்தர்களால் சிறியளவில் உருவாக்கப்பட்ட ஒரு தனித்துவமான அடையாளம் நாளடைவில் பல தமிழர்களையும், கலிங்கர்களையும், சிறிய அளவுகளில் மலையாளிகளையும், தெலுங்கர்களையும் உள்வாங்கி இன்று இலங்கையின் மிக பெரும் அடையாளமாக வளர்ந்து நிற்கின்றது. இதுதான் தமிழன் இனம் மாறிய வரலாறு. மேலும் இது போன்ற இலங்கையின் இருட்டடிப்பு செய்யப்பட்ட தமிழர் சார் வரலாற்று உண்மைகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.